உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இவன் சொத்தை கேட்டு அவன் குடும்பத்தை அவனே நாரடிக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் மாஸ்டர் ராகுல். உன் மகன் ராகுல் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ கவலையே பட வேண்டாம். அப்ப காணாம போயிட்டான். குடும்பமே தான் மேல கொல்ல வெறியில இருக்கு. ராகுலும் நம்மள விட்டுட்டு போயிட்டான். இந்த சூழ்நிலையில தமிழோட மனநில ரொம்ப பாதிச்சிருக்கும் ராகினி. இத வச்சுதான் நீ சரிய காய நகர்த்தி தமிழ உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கணும். மல்லிகா மேல இருக்கிற ஆசையில அவளுக்கு குழந்தை வர சுமக்க வச்சிட்டான். ராகுல் போனா மல்லிகா புள்ள இருக்கேன்னு சொல்லி அவன் மனசு மாறிட்டானா? மாற மாட்டா ராகினி. ராகுல் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். மல்லிகாவும் ராகுல தான் புள்ள போலதான் நினைச்சிட்டு இருக்கா. நீ வைக்கிற டிமாண்ட் அவனை இந்த அமௌண்ட பத்தி எல்லாம் சிந்திக்க வைக்காது. தான் சொத்து முழுசும் ராகினிக்கு போனாலும் பரவாயில்ல, ராகுல் கிடைச்சா போதும்னு தமிழ் நினைப்பான். இங்க பார், மல்லிகாவுக்கும் இத பத்தி எந்த வித மாறுபட்ட கருத்தும் இருக்காது. நீ இறங்கி அடி, எங்க அண்ணன் குடும்பம் அப்படியே அதிரணும். வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் பேயா அலையணும். இங்க நான் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டேன். அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாரதிய மோப்பம் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். குடும்பமே தமிழ் மல்லிகாவை வெறுத்தாலும் பாரதி அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கே, அவளையே மோசம் பண்ண போகுது. பாரதி அவங்கள பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லி போன் பண்ணிட்டு இருந்தா, அத இந்த கோமதி கேட்டுட்டா. அப்புறம் சும்மா இருப்பேனா கோமதி? அன்னிக்கிட்டையும் புவிக்கிட்டையும் போட்டு கொடுத்து பாரதியோட குட்டை மட்டும் இல்ல, அவளோட வாழ்க்கைக்கே வேட்டு வைக்க போறேன். நல்ல வேணும். இங்க பார், ஏன் பங்குக்கு நான் இங்க இறங்கி அடிச்சு தூள் கலப்பிட்டு இருக்கேன், நீ ஓம் பங்குக்கு அடிச்சு தூள் கலப்பு. மொத்தத்துல அவங்க குடும்பம் ஒரு வழி ஆகணும். என்ன? ஆமா சித்தி. சிதம்பரம், உன் குடும்பம் மொத்தத்துக்கும் வச்சிருக்கேன் வேட்டு. எங்க வீட்டுலதான் இவங்களை ஏத்துக்கல. மாமா காணாம பொண்ணு கோவத்துல எங்க குடும்பமே தமிழ் மேலயும் மல்லிகா மேலயும் வெறுப்புல இருக்காங்கன்னா, பொண்ணு பெத்த நீங்க ஏன் இவங்க மேல பரிதாபம் காட்டக்கூடாது? அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணுதானே. உங்க பொண்ணு பண்ணதுல நியாயம் இருக்கோ இல்லையோ, அவ வயத்துல ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்காம்மா. எந்த ஒரு பொண்ணும் தான் உண்டான உடனே புருஷன் கூட இருக்கிறத விட பொருந்த வீட்டுல அம்மா அப்பா கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. இத பாருமா, நாலு பெரியவங்க பார்த்து அவங்க சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடந்திருந்தா நீ சொல்றபடி நடக்கும். இதுங்க திருட்டு கல்யாணம் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வழி இல்லாம வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க கல்யாணமே பண்ணிக்காம ஒரே வீட்டுல எல்லார் மனசையும் நோகடிச்சிட்டு அதை விட படு பாதகமான செயல் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க மேல சிதம்பரம் வீட்டுக்கு மட்டும்தான் விருப்பம் கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த பேச்சு எப்ப வீட்டுக்கும் இருக்கு. பாரதி, நாங்க உன்னை மதிக்கிறோம், தயவு செஞ்சு இவங்க விஷயத்துல மட்டும் தலையிடாத. ஏனுங்க, நீங்கதான் நம்ம மல்லிகா கழுத்துல அந்த தம்பி தாலி கட்டினா வீட்டுக்கு வரலான்னு அப்ப அந்த டாக்டர் கிட்ட சொன்னீங்கல்ல,
அந்த மாதிரி இவங்க தாலி கட்டிக்கிட்டாங்கன்னா நமக்கும் சம்மதம் தானே. நம்ம ஊர் கோயிலையும் இவங்க தாலி கட்டிக்கிட்டு புருஷம் கொண்டாட்டியா நம்ம வீட்டுக்கு வர்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அப்படி நடக்கும்னா நானா இதுக்கு சம்மதிக்கிறேன்? அதுக்கு இவங்க சம்மதமான கேளு பாரதி. ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப சொல்ற மாதிரி தாலி கட்டிக்கிறது தான் சரி. ஊர் உலகத்துல ஒரு பொண்ணு புருஷன் கட்டின தாலி கழுத்துல ஏறாம கர்ப்பத்தை சம்பந்த தப்பா பேசும். அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தாலி கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். வாங்க. என்ன ரெண்டு பேரும் யோசனை பண்றீங்க? நாங்க சொல்றதா கேட்க மாட்டீங்க. சரி, பாரதி மேல அம்புட்டி பிரியம் வச்சிருக்க நீங்க ரெண்டு பேரும் பாரதி சொல்றத கேட்டு நடக்கிறதுல என்ன தயக்கம்? ஏங்க, என்னங்க இவங்களை கேட்டுக்கிட்டு? வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் என்ன பண்றது? நாம என்ன தாலி கட்டிக்க போறோமா? பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் குத்துக்கல்லாட்ட நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியாம நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? தமிழ் மல்லிகா, சென்னை இவ்வளவு தூரம் சொல்லியும் தாலி கட்டிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? வாங்க கோயிலுக்கு போலாம். இன்னைக்கு கூட நல்ல நாள் தான், முகூர்த்த நாள் தான். வாங்க போலாம். பாரதி அக்கா, சிதம்பர அப்பா காணும பொண்ணு சோகத்துல உங்க குடும்பமே எங்க மேல வெறுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரு கால விழுந்து நடந்ததுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அவரு மன்னிச்சு எங்களை ஏத்துட்டதுக்கு அப்புறம்தான் அவரு சம்மதத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும்னு இவர் உறுதியா சொல்லிட்டாரு. எனக்கும் இவர் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. அதான் சிதம்பரம் ஐயா முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நீங்க சொல்றபடி இந்த கல்யாணம் நடக்கட்டும். காணாம போன சிதம்பரம் ஐயா கோவத்தை மறந்து வீட்டுக்கு வந்தாலும் வருவார். ஒழிய சத்தியமா உங்களை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாரு. நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் சொன்னது சொன்னதுதான். நீ தாலி கட்டிட்டு இந்த வீட்டில் இருக்கலாம், இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க.